தொடர்ந்து மாவட்ட அளவிலான நம்ம ஊர் செய்திகளை சுருக்கமாக பார்க்கலாம். மதுரை மாநகராட்சி பள்ளிகளில் பயின்ற பவித்ரா வர்ஷினி உள்ளிட்ட 5 மாணவிகள் நீட் தேர்வில் வெற்றி பெற்றிருந்த நிலையில் மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைப்பது கேள்விக்குறியாக இருந்தது. இதனிடையே தமிழக அரசு கொண்டு வந்த இட ஒதுக்கீடு மூலம் தற்போது அவர்களுக்கு மருத்துவம் படிக்க வாய்ப்பு கிடைத்துள்ளது. இதனையடுத்து அந்த மாணவிகளை மாநகராட்சி ஆணையர் விசாகன் நேரில் வரவழைத்து பாராட்டினார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே போலி புகையிலை வீடுகள் விற்பனையில் ஈடுபட்ட இருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். தாராபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் போலி பீடிக்கள் விற்பனை செய்யப்படுவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் காவல்துறையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது போலி புகையிலை பீடிக்களை விற்பனை செய்து வந்த தாராபுரம் பகுதியைச் சேர்ந்த செபாஸ்டின் மற்றும் ஐவர்ராஜ் ஆகிய இருவரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 130 கட்டு பீடி பண்டல்களையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே சாலையில் நடந்து சென்ற பெண்ணிடம் நகை பறித்துச் சென்ற நபரை உடனடியாக காவல்துறையினர் கைது செய்தனர். உத்தமபாளையம் யாதவர் தெருவை சேர்ந்த வங்கி மேலாளர் வனிதா கம்பம் வடக்கு காவல் நிலையம் அருகே நடந்து சென்று கொண்டிருந்தபோது பின்தொடர்ந்த இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் அவர் அணிந்திருந்த 11 சவர நகையை பறித்துச் சென்றார். அப்போது ரோந்து பணியில் இருந்த காவலர்கள் தப்ப முயன்ற நபரை மடக்கி பிடித்து உடனடியாக கைது செய்து அவரிடமிருந்த நகையை மீட்டு உரிமையாளரிடம் ஒப்படைத்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. கள்ளிப்பட்டி, கணக்கம்பாளையம், நம்பியூர், துறையம்பாளையம், கொளப்பலூர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள நீர்நிலைகள் மழை நீரால் நிரம்பி காணப்படுகிறது. இதன் மூலம் குடிநீர் தேவை மற்றும் விவசாயத்திற்கான நீர் தேவை பூர்த்தியடைய உள்ளதாக பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டம் அரிசிப்பாளையம் அருகே பட்டாசு பொறி விழுந்து வீட்டில் தீப்பற்றியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சையத் ஜாஃபர் தெருவை சேர்ந்தவர் வழக்கறிஞர் மகேந்திரன். இவரது வீட்டின் முதல் தளத்தில் ராக்கெட் பட்டாசு ஒன்று விழுந்து திடீரென தீப்பற்றி எரிய தொடங்கியது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். வீட்டிலிருந்த அனைவரும் வெளியேறிவிட்டதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. விபத்து குறித்து செவ்வாய்ப்பேட்டை காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவாவிலிருந்து மதுபாட்டில்களை கடத்தி வந்த இளைஞரை சேலம் போலீசார் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் சூரமங்கலம் அருகே காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த மினி வேனை சோதனை செய்ததில் மது பாட்டில்கள் கடத்தி வந்தது தெரியவந்தது. இதையடுத்து வாகன ஓட்டுநர் சதீஷை கைது செய்த காவல்துறையினர் வாகனத்திலிருந்த 3 லட்சம் மதிப்பிலான மது பாட்டில்களை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் சுவாமி திருக்கோவிலில் கார்த்திகை தீப திருநாளுக்கான முகூர்த்த கால் நடும் வைபவம் நடைபெற்றது. பட்டாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கார்த்திகை கோபுரத்தின் முன்பு முகூர்த்த கால் நடப்பட்டது. வைணவ திருத்தலங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என்றும் அழைக்கப்படும் இக்கோவிலில் நவம்பர் 30ஆம் தேதி தீப திருநாள் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட உள்ளது. இதனையொட்டி முகூர்த்த காலை சுற்றி 15 அடி அகலத்திற்கு சொக்கப்பானை அமைக்கப்பட உள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் தொடர் மழையால் தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் உள்ள மணிமண்டபப்பேரி இலந்தை குளம் நிரம்பியது. இந்த குளங்கள் நிரம்பி மறுக்கால் வழியாக நாராயணப்பேரி குளத்திற்கு செல்வதால் அந்த குளமும் நிரம்ப வாய்ப்புள்ளது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தமிழக அரசின் குடிமராமத்து திட்டத்தின் மூலம் நீர்நிலைகள் தூர்வாரப்பட்டதால் குளங்கள் கால்வாய்களில் நீர்மட்டம் உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கும் விவசாயிகள் தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். மதுபோதையில் கணவன் மனைவியை கொலை செய்த சம்பவம் சிவகங்கை மாவட்டத்தில் அரங்கேறியுள்ளது. சிவகங்கையைச் சேர்ந்த பஞ்சு ராதா தம்பதிகளுக்கு சந்தோஷ், ஜீவா என 2 மகன்கள் உள்ளனர். கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி குடும்ப தகராறு ஏற்பட்டு வந்த நிலையில் மதுபோதையில் வந்த பஞ்சு மனைவியிடம் தகராறில் ஈடுபட்ட போது ஆத்திரத்தில் மனைவியை அரிவாளால் வெட்டி கொலை செய்துள்ளார். இதனையடுத்து சிவகங்கை நகர் காவல் நிலையம் சென்று பஞ்சு சரணடைந்தார். சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் ராதாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் அனைத்து காவலர்களுக்கும் யோகா பயிற்சி அளிக்கப்பட்டது. மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜாவுல்ஹக் உத்தரவின்படி அளிக்கப்பட்ட யோகா பயிற்சியில் மூச்சு பயிற்சி, பத்மாசனம், சர்வங்காசனம் உள்ளிட்ட அனைத்து வகை யோகா பயிற்சிகளும் அளிக்கப்பட்டது. இதன் மூலம் காவல்துறையினர் பெரும் தொற்றிலிருந்து பாதுகாக்கப்படுவார்கள் என பயிற்சியாளர்கள் தெரிவித்தனா்.